Hey, I'm Sick Family. Welcome back. Jali goli piya, jalale watu piya, bele jotti kiya, palale tali kiya. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹா, நம்ம ஒன் அப் சேனல்ல இருந்து பேம்பூ அப்படின்னு ஒரு சீரீஸ் நம்ம ரியாக்ட் பண்ணோம்ல, அந்த ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொம்மையை மாத்தி வைக்கும் போது எல்லாரோட குரலும் ஸ்வாப் ஆயிட்டே இருக்கும். அதுல பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு பார்த்தோம். ஸோ பார்ட் த்ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கொஞ்சம் லென்த்தாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க, 24 நிமிடங்கள். சரி வாங்க பாத்திரலாம் பேம்பூ த்ரீ ஃப்ரம் ஒன் அப் சேனல். இது ஒரு 24 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு இது. ஆஹா, லாஜிக் இஸ் இன்ஜூரியஸ் டு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ். அப்ப லாஜிக்கே மீறிட்டார்கள். எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ கொஸ்டின் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பப்பி திசா அவன் எல்லாத்தையும் தலைகிட்ட பேசுறா. இவரோட பிஜிஎம் எல்லாம் பழைய படங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துது. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ கொஸ்டின் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ராக்கை நாட்டியமாட செய்யுமே. இப்படிதான் என் வாய்ஸ் வந்தது. என் பேரு ராஜ். டேய், வாய்ஸ் வந்துச்சா? என் பேரு விவிதா. எனக்கு வந்துருச்சு. அப்புறம் அப்ப இந்த பொம்மையை தூக்கி போடலாமா? முடிஞ்சே, அவசரப்படாதீங்க, கையெடுங்க. இப்ப பேசுங்க. இதுதான்ப்பா, இந்த பொம்மையில கை வச்சு பேசினாதான் நம்ம வாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். அப்ப இந்த பொம்மையில கை வச்சுதான் பேசணுமா? என்னடா வழி சொன்னல, எப்படியாவது கூகுள தேடி கண்டுபிடிச்சிட மாட்டியான்னு. அதான்ப்பா அந்த மூணாவது பொம்மை. எனக்கு அப்பவே தெரியும்டா, நீ எப்படினாலும் கண்டுபிடிச்சிடுவேன். இல்ல, நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கல, அதுக்கு தான் இந்த மேப். ஆனா இத பார்த்தா ஏதோ கிராமம் மாதிரி இருக்கே. கிராமம்லாம் இல்ல, இது சென்னையோட பழைய மேப், 300 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதுல வளசர வாக்கு எங்க இருக்குது? ஏப்பா, உன வளசர வாக்கு ரொம்ப முக்கியமா? உனக்கு பொம்மை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். பப்பி, சீ, இப்ப நம்ம எந்த பொம்மையை கண்டுபிடிக்க போறோம்? அந்த பொம்மையோட பேர் என்ன? இப்போ என் திருப்புனா பப்பி. தாதுய்யா பொம்மை பேரா? இருக்கு, இதுதான் இதுதான் அந்த பொம்மை. ஆனா இந்த பொம்மை இந்த ரெண்டு பொம்மை விட ரொம்ப மோசமானது. இது எப்ப வேணா என்ன வேணா பண்ணுமாமா. இது பேரு ஜாம்பு. ஆஹா, பாம்பு ஜாம்பு பார்ட் 4 கடியா.
சோ இப்போ நம்ம இத இப்போ நம்ம இத இப்போ நம்ம இத ஜாம்பூன்னு பேர் சொன்னதுக்கே வா ஏங்க இந்த பொம்மைய பேப்பர்ல பார்த்து பேர் சொன்னதுக்கே எஃபெக்ட்டா என்ன ஆக போதோ என்னடா அவ தொட்டன வாய்ஸ் வாய்ஸ் டேய் நான் வேணா தொடவா ஐயோ என்னடா திரும்ப ஓ வாய்ஸ் வருது என் பேர் ராஜ் நானோட வாய்ஸ் தான் வருது டேய் என்னடா என் வாய்ஸ் போயிடுச்சு என்ன நடக்குது ஜாம்பு அப்பனா இது உண்மைதான் போல உண்மையிலே இது ரொம்ப மோசமானதை நினைக்கிறேன் இருந்தாலும் இது கண்டிப்பா நமக்கு இப்ப தேவை உடனே இதை கண்டுபிடிச்சாகணும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஏன் இப்படி பொம்மை பொம்மையா தட்டிட்டு போறோம் கடைசி நமக்கு ஏதாச்சுன்னா ஏப்பா உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா இந்த பொம்மை பத்தி இல்ல தாத்தா ஏதாவது சொல்லியிருக்காரா இத பத்தி தாத்தா எதுவுமே சொன்னது இல்லடா இவ்வளோ ஏன் அவர் தான் தாத்தானே எனக்கு சொன்னது இல்லை பாட்டி அடிக்கடி போய் பேசுமா அதை வச்சு நானே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிக்கலாம் இதை பத்தி நான் சொல்றேன் இதே கூகுள் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும்ப்பா நீ பண்ணிரு பண்ணிட்டு அந்த காலத்துல ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது எந்த ஒரு ராஜாவோட தலை முதல்ல வெட்டப்படுதோ அந்த ராஜாவோட மொத்த ஊரும் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாயிடுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப சொல்லு அதான்டா ஒரு ராஜாவோட கௌரவம் தான் அந்த நாட்டுக்கே கௌரவம் அந்த ராஜாவோட அவமானம் அந்த நாட்டுக்கே அவமானம் அப்படிப்பட்ட ராஜா கம்பீரமா அரசவையில் என்னன்னு பேசும்போது திடீர்னு அவங்க வாய்ஸ் மாறிடுச்சுன்னா அந்த அரசவையே குபீர்னு சிரிக்க ஆரம்பிச்சு அந்த சிரிச்ச அவமானத்தை ராஜாவால ஏத்துக்கவே முடியாது ராஜா எங்க போனாலும் அவங்க பின்னாடி நின்று கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவமானம் தாங்க முடியாத அந்த ராஜா ஒரு நாள் தூக்குல தொங்கிடுவாரு இந்த மாதிரி ஊர் முழுக்க பல ராஜாக்களை கொல்ல ஆரம்பிச்சாங்க இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த பொம்மைங்க தான் இப்ப புரியுதா இந்த பொம்மையெல்லாம் ஏன் உருவாக்குனாங்கன்ட்டு அப்படிப்பட்ட ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு ஊர் தான் இந்த ஊர் இந்த ஊர்ல தான் நம்ம தேடி வந்த ஜாம்பூருக்கு இப்ப டைம் இல்ல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அவுட்டோர் காண்டிங்களா அந்த வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்கல்ல இவங்க மெப்பெல்லாம் காட்டும்போது நான் அவுட்டோருக்கு வருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அப்படியே வருவாங்கன்னா நான் நினச்சேன் அந்த நம்ம வ்ளாகு பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறது அங்கேருந்து அப்படியே அதை வண்டியில் ஏற்றுறது அப்புறம் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியெல்லாம் காட்டுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக அந்த வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கும்போது ஒரு பைக்கு குறுக்கால் போகிற மாதிரி போக வச்சு அந்த வாய்ஸ்லயே டக்குன்னு கட் பண்ணா என்ன ரோட்ல உட்காந்துருக்காங்கன்னு அதை டிரான்சிஷன் பண்ணி விட்டாரு டைம் சேவ் பண்றீங்களா பிரதர் மேப்ல இந்த மாதிரி ஒரு இடமும் காட்டல கோயிலும் காணுமே டேய் இங்க தான் நல்லா பார்க்க ஒதுக்கு போகமா இருக்கு ஒதுக்கு புறமாவா அதுக்கு அப்பா ஒண்ணு கஷ்டம் தான்டா அவசரம் புரியாம டேய் ஏன் அவசரம் புரிய எப்படி பேசாத ஏய் கொஞ்சம் சீக்கிரம் வா அப்பா எங்க போறாரு சலைய தெரி அப்ப நம்ம மட்டும் ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்பா கூட சேர்ந்து தெரியல ஏய் கொஞ்சம் பேசாம வரீங்களா பா சீக்கிரம் வா பா அவர பாரு போனியா இல்லையா போயிட்டடா டக்குன்னு வந்துட்டியே டேய் நீ இவங்க போய்ட்டான் நடந்தே வந்திருக்கலாம் என்னடா சொல்ற
கோயில் தெரிஞ்சு பாருங்க. இதான் அந்த கோயில். என்ன உண்மையிலே கோயிலுக்கு வந்திருக்கீங்க? லொகேஷன் எல்லாம் தேடி பிடிச்சிருக்காங்க பாரு, அதுக்கேத்த மாதிரி. பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிறுத்தலையா? வர வழியில நீ பெட்ரோல் பங்க்ல நிறுத்தணும் சொல்லி நிறுத்தவே இல்ல. என்ன சொல்லு, கோயிலுக்குள்ள செருப்பு கழட்டி தானே போறோம்? செப்பல கழட்டி கழட்ட போறேன். எப்படி இருக்கும் அதான் இப்ப பம்புவை விட ஜம்பு ரொம்ப மோசம் இல்ல? பம்புவை தொட்டா குரல் ஷிஃப்ட் ஆச்சு இல்ல? ஜம்புவை தொட்டோடனே கூடு விட்டு கூடு வாஞ்சிடணுமா? எப்படி இருக்க? கோயிலுக்குள்ள இருந்துடலாம். வாய்ஸ் கரெக்டா நினைக்கிறோம் போ. அப்ப இங்கே தங்கிலமா? இங்க எப்படி தங்க முடியும்? உள்ள மண்டபம் இருக்குடா. நீங்க வரீங்க, வாங்க நான் தேடுறேன். இறா வரா அப்படி அப்படியே ரைட்ல தான் போட்டுருக்கு. டேய் பாலா, இந்த சலைய எங்கனா பொச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஆமாப்பா, நம்ம வேற மண்வெட்டி கடப்பார எடுத்து வந்தியே. பரவாயில்லடா, இங்க இருக்கத வச்சு நம்ம தோண்டிக்கலாம். இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? இன்னி கோயிலுக்கு ரைட் சைடு வந்துட்டோம், இங்கே தான் இருக்கோம். அப்போ நான் எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குன்னு போட்டிருக்கோப்பா. இங்கே தான் இருக்கு. என்ன இவ்வளோ ஈஸியாக வச்சிருக்காங்க? என்னப்பா இது, போட்டு வச்ச மாதிரி இருக்கு? அப்படிலாம் எடுக்கக்கூடாதுடா. இவ்வளோ ஈஸியாக போட்டு வச்சிருக்காங்கன்னா அதில் எதுவும் விஷயம் இருக்குன்னு அர்த்தம்டா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ ஈஸியாக இருக்கு பாரு. அப்புறம் அந்த சிலையை நம்ம தொட தான் போதும், ஆனா அதுக்கான மரியாதை கொடுத்து தொடணும்ப்பா. அப்ப சில சார்னு கூப்பிட்டுமா? சீரியஸா பேசுப்பா, நான் எவ்வளவு டென்ஷன்ல இருந்து விளையாடிட்டு இருக்கேன். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். புரிய மாட்டி பாத்தியா? சொன்ன இல்ல, ரொம்ப சரி பண்ணிச்சு. சிலைய கீழே வச்சுட்டு பேசுங்க. பாரா, நல்லா தானே பேசுறான். அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பா அவன் கிடக்குறா, நீங்க வாப்பா. அப்பா சொன்ன கிடப்பா. அப்பா
அந்த கேர்ள் ரொம்ப நேரமா பேசாமலே இருக்காங்க. புடிச்சு நீ பேசுப்பா. யா பைய ராஜி. நாடா வன்னி. டேய் சூப்பர் பொம்பளை இது. வாய்ஸ் வந்துச்சு. டேய் நம்ம டாக்டர் மாதிரி இருக்குடா. அத ஒண்ணுமே ஆகலையே. எனக்கு என்னவோ இது சரியா தான் இருக்கும்னு தோணுது. இல்ல பேபி. இந்த சிலை பத்தி நான் நல்லா படிச்சு தான் வந்திருக்கேன். இதுக்கான மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். இவருக்கு இதை தூக்கி போட்டு விளையாடுறதே வேலை. இதுக்கு சலீலியே இது ரொம்ப டேஞ்சர். டேஞ்சர்னா விளையாட்டு தானே ரொம்ப ஜாஸ்தி. கரெக்டாக முக்கியமான நேரம் பார்த்து இது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். பாத்தியாப்பா இவங்க ரெண்டு பேரும் பயந்து மீட்டர் பயந்தா பண்ணிடாதுங்க. சரிப்பா வா உள்ள போலாம். வா போலாம். இந்திரா வேணாம் வேணாம் வேணாம். அதுக்கான மரியாதை கொடுத்துட்டு நாங்கள் தொட்டுக்கிறோம். நானே மரியாதை கொடுக்குறேன்டா. பொம்மை சார் பொம்மை சார் நான் உங்களை மரியாதை தொட்டு கும்பிட்றேன் சார். சாரி சார். நானும் மரியாதை கொடுக்குறேன். பொம்மை சார் பொம்மை சார் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தொட்டு கும்பிட்றேன். அப்பா இது ஒன்றும் விளாட்டு இல்லை. ஆல்ரெடி இப்படி ரெண்டு பொம்மையில பாதி கொடுக்க மாறிட்டீங்களா? சரிப்பா அப்படி என்ன மரியாதை கொடுக்கணும்? சரிப்பா அப்படி என்ன மரியாதை கொடுக்கணும் சொல்லு. சொல்லு 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 சொல்லுடா. முட்டால் தான் பாய்வேன். முட்டால் தான் பாய்வேன். நில்லு. நீ ஏதோ பேசு. அப்பா அப்பா கேளுங்க. அப்பா இந்த பொம்மையை பத்தி படிக்கும் போது இன்னொரு இது படிச்சப்பா. கோபுரத்தின் நடுவில் பஞ்சத்தஞ்சது இருக்க அந்த பஞ்சத்தின் நடுவில் போட்டிருந்தது. அப்பனா இங்க அப்பா அத அந்த சென்டர்ல வெயி. நானே அவனை செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட நீ பேசு. சரி என்ன பாக்குற என்ன பேச சொல்லி. ஆனா பேச நீ பேச இல்ல. ஆமா பாலே வேற பேசு. வேற என்ன பேசுறது தெரியலையே. சூப்பர் அப்பா அவள்தான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. முடியாது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. ஏதாவது போறவே இல்லை. வித்தியாவுக்கு தெரிஞ்ச ஒரு ரெசார்ட் இருக்கு அப்படி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம். அவளும் இன்னைக்கு அங்கே தான் வரா. ஜம்பு அவ்வளோ ஈஸியாக போ முடிக்காது. பாலா வெளியே நீச்சல் குளம் சூப்பராக இருக்கு வா போகலாம். நீ போ நான் வரேன். அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல இன்னும் எதுக்கு இதே வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க வா போகலாம். எனக்கு ஏதோ தப்பாப்படுது. இந்த பிரச்சனையெல்லாம் முடியலன்னு நினைக்கிறேன். என்ன தப்பா தோணுது? எல்லாருமே அவங்க உங்க வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். யாரு எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க? ஆனா இப்ப என்ன உங்க வீட்டுக்கு வந்து பேசுறதுன்னு கோபமா இருக்க? கவலைப்படாத நான் வந்து உங்க வீட்டுல வந்து பேசுறேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த ஜாம்பூ பொறுத்த வரைக்கும் முக்கியமான டைம்ல தான் பிரச்சனை உருவாக்கும்னு போட்டிருக்கு. ஓ இப்போ நீ வர போறியா இல்லையா? இது வரைக்கும் நான் உங்க வீட்டுல வந்து பேசாதது தப்புதான். நீ நம்பிதான் ஆகணும். என்ன அப்படி பாக்குற? இது கண்டிப்பா நடக்கும். இது பப்பா மேல சத்தியம். பப்பா மேல சத்தியமா? எங்க அப்பாவே நீ தானே. பொம்மை நீ சத்தியம் பண்ற ஏன் உளறிட்டு இருக்க? ஏ பாலா இது நானா பேசுறடா. என்ன தானா பேசுறடா? யோசி பாருங்க இந்த ஜாம்பு இருந்தா யாராவது எங்கேயாவது போய் என்ன பேசுறாங்கன்னு நம்ம ஒட்டு கேட்க வேண்டியதெல்லாம் இல்ல. இந்த பொம்மையை தொட்டுட்டு அவர் எங்க எந்த அடுத்த உலகத்துக்கு வேணாலும் போட்டோம். நம்ம இங்க இருந்து அவர் அங்க என்ன பேசுறாரோ அதை இங்க நமக்கு அப்படியே லைவா கேட்க முடியும்.
நான் ஜாகிங் போறேன்டா. ஜாகிங்கா? பாத்தியா அவர் நார்மலா தான் இருக்காரு. நீதான் என்ன நார்மலா இருக்காரு? இவனா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன பேசிட்டு இருந்தாரு? என்ன யோசிக்கிற? ராஜு பேசிட்டு இருக்கல, இவன் பேசிட்டு இருக்காரு. அந்த ராஜு நிச்சய கிட்ட பேசிட்டு இருக்கா, இவன் இங்க பேசிட்டு இருக்காரு. ராஜு கூப்பிடுறா, சொல்றா பாலு என்ன தெரியலடா, திடீர்னு நடந்துட்டு இருக்கடா. நடந்துட்டு இருக்க அப்ப நில்றா. டேய் நான் வேற நடந்துட்டு இருக்கேன், கண்ட்ரோல் மீறி நடந்துட்டு இருக்கேன்டா, எனக்கே தெரியலடா. இவர் செய்யறத அவர் செய்ய வைக்கிறது, அவர் பேசுறத இவர் பேச வைக்கிறது. ஸ்விமிங் பூல்ல எல்லாம் நடக்கதானே செய்யும். டேய் அவன் கண்ட்ரோல் மீறி நடந்துட்டு இருக்கானாமா. நடந்துட்டேன் எப்படியாவது ராஜா காப்பாத்திருங்க. ஏன் தெரியுமா, அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா இப்ப நடந்தோடனே அவருக்கு இப்ப வயித்த கலக்கு, அங்க போய் லுங்கியெல்லாம் அவுத்து போட்டு கொமட்டில் உட்காருவாரு. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கழுவணும். இவர் நிலைமையை யோசிச்சு பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வேற பக்கத்துல இருக்கு. ஐயோ எல்லாத்தையும் அவுத்து போட்டு குந்திக்கிட்டு சொல்லுமா அப்படின்னா என்னத்த சொல்றது. ஐயா ஜாம்பு ஒரு மாதிரி சிக்கலா இருக்க பாக்கவே. அதாவது இப்ப நான் அப்பதே சொன்ன மாதிரி கூடு விட்டு கூடு பாஞ்சா கூட அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். இப்ப கூடு விட்டு கூடு பாஞ்சா அது முடிஞ்சிடும். நம்ம நிறைய படங்கள் கூட பார்த்துருக்கோம். இது அந்த கூடு விட்டு கூடு பாயாம அதுக்குள்ளேயே என்னென்ன எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இங்க இப்படி பண்ணுனா அவருக்கு அங்க பண்றது, இவங்களுக்கு எல்லாம் சரியா வந்தோடனே அப்பாடான் இருக்கு. குழம்பினோடனே நம்மளுக்கு ஒரு மாதிரி இல்ல, எனக்கு எல்லாம் சரியா வந்தோடனே ஐயோ அப்படின்னு இருக்கு. ஏன் சொல்லுங்க, பாட் போ வராது இல்ல, ஐயோ முடிச்சிருவாரோ அப்படின்னு இருந்தது. பிரச்சனை ஆரம்பிச்சோடனேதான் அப்பாடா அவர் இப்ப யோசிக்கணும் அடுத்த பாட் போகுது. யோசிங்க நல்லா இருக்குல்ல. உட்காந்தே பேசுவேன் மார், அஞ்சு நிமிஷத்துல இருமா. நீ எடுத்து அவங்க அப்பாக்கு அடி விழுந்துருக்குமா? நான் வீட்டுக்கு வரலாம் கோவம். நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து என்னடா பண்ற, முழுசா சொல்ல வந்ததே சொல்லி தொலைடா. ஐயோ இதெல்லாம் அவன் அங்க பண்ணிட்டு இருப்பானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவன் பிடிக்கணும் எங்கடா இது மாற, நானே ஓடி ஊரா. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப அப்பா வந்து ராஜா துரத்தி பிடிக்கணும், ஆப்போசிட் அட்ராக்ட் ஆகிற மேக்னட் மாதிரி கிட்ட கிட்ட போ போ தள்ளி தள்ளி போயிட்டே இருப்பாரு. இப்படி அப்படியே இல்ல ராஜு, என்னடா நடக்குது?
மறுபடியும் அந்த ஜாம்பு வேலையை கண்டாடுறா. ஜாம்புவா? அந்த ஜாம்பு விட மாட்டேன்டா. அப்பா ஓடுப்பா, அந்த பக்கம் ஓடுப்பா. எனக்கு காரணம் இந்த பொம்மை தானே பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த பொம்மை கேக்கும், நானும் அவங்களே வர சொன்னேன். பக்கத்துல நிக்கிறாருல ஒரு தாடிக்காரரு, அவர் தானே என்னைய கூகுள்ல பாத்துட்டு அவங்களை கூட்டு வந்தாரு. அவரை கேளுக்கு, அவர் அங்க நின்றுட்டு இருக்காரு. வராங்க ஐயா என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? எல்லாரும் உங்க மேல கை வச்சிருக்கும் போது நீங்க அது மேல கால் வச்சிட்டீங்க. உங்க கால் மூடியமா அதோட எனர்ஜி வந்து எல்லாரும் மேலயும் போயிருக்கும்ல. யாருமே எதுவும் பண்ணலையே. ஆடிக்கிட்டே பேசுறாங்களா? எல்லாரும் பேசும்போது டான்ஸ் ஆடுறாங்க. அது விளையாட்ட காட்டுதான். காலால எத்துனாங்கல்ல. அவருக்கு மட்டும் வரல, எல்லாரும் பிடிச்சிருந்தனால. ஆமா நீதான் காரணம். ஆனா எது நம்பிக்கை பாலா? என்ன எப்படி தான் நைட்டுக்குள்ள கூலி பண்ணி கண்டுபிடிச்சிட மாட்டேன். நாலாவது பொம்மைய ஐயோ லூசு குடும்பம் மாதிரி. அப்பாடா தொடருவா என்ன நாலாவது பொம்மை. ஐயா நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஐயா. நம்ம ஒன்று நினைப்போம் இல்லை. நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஒன்று நினைக்கும் போது வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி கூடு விட்டு கூடு போயிடுறதுன்னு அப்படி போயிட்டேன். பட் சும்மா பேசுகிற ஆடிக்கே பேசு. நான் பொம்மையை தொடல இல்லை. ஆனால் நல்லா இருந்தது. அந்த பே எப்படி டிசைன் டிசைனாக எப்படி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. தனியாக யோசிக்கிறீங்களா, குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்களா எனக்கு தெரியல. பேசும்போது டான்ஸ் பண்ணுறோம். இந்த ஐடியா யாருக்கு, யார் இதை கொண்டு வந்திருப்பான் அந்த ஐடியாவை? முத முத யாருக்கு அந்த ஸ்பார்க் வந்திருக்குமோ? ஒரு ஆளுக்கு வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் ஒரு ஸ்பார்க் வந்தோடனே அது எல்லாருமா சேர்ந்து பெருசாகிருப்பீங்க. அந்த ஸ்பார்க் யாருக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். நல்லா இருக்கு. நம்ம பார்ட் த்ரீக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு செமையான வீடியோ வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி இப்போ நாலாவது பொம்மையை எப்போ சார் கண்டுபிடிப்பீங்க? சீக்கிரம் கொஞ்சம் கூகுள் பண்ணுங்க சார். உங்க ஒரு ஐடியா சொல்லவா? சென்னையோட 300 வருஷத்து மெப்போ உங்களுக்கு கூகுளில் காட்டி இந்த பொம்மையை கண்டுபிடிச்சிருச்சுல. நாலாவது பொம்மைக்கு வந்து பேரு கூம்போ. அது வந்து மலேசியாவில் தான் இருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 500 வருஷ பழமையான மலேசியா மெப்பைய தூக்கிக்கிட்டு இங்கே வந்துருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து தேடுவோம் சரியா? ஜாம்பு என்னங்க ஜாம்பு? கூம்புவை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். இங்கே வந்து பேரா கிப்போ ஜவஹர் பாருன்னு நிறையா இந்த மாதிரி பழமையான கோயில்கள் புதைந்திருக்கும் இடங்கள் நிறையா உள்ளது. எல்லாரும் இங்கே வந்துருங்க, ஒன்றா சேர்ந்து நம்ம பொம்மையை தேடி ஏதாவது நடக்கட்டும். எனக்கு ஏதாவது ஒரு பொம்மையை கொடுங்க சார். 3 ஜென்ஸும் இங்கே தான் இருக்கோம். 2 பேரை நான் லேடிஸாக மாற்றணும். ஸோ இவங்க 2 பேரையும் லேடிஸாக மாற்றுறதுக்கு அந்த கூம்பு பொம்மையால் தான் முடியும். ஜாம்புவெல்லாம் வேணாம் சார். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்க எப்படி இருக்குன்னு மனசே வந்தாங்கண்ணே.
எல்லாம் சேர்ந்து பொம்மை தேடலாம். அங்கால இன்னொரு 10 எபிசோட் கொண்டு போகலாம். அதானே எல்லாம் சேர்ந்து நம்ம பொம்மையை தேடுவோம். நம்ம வீட்டில் எதுவும் பழைய பொம்மை கிடக்கான்னு பார்க்கணும். காய்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் ஒரு 5வது 7வது 8வது எபிசோடுக்கு இங்கே வந்திருக்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து பொம்மையை தேடுவோம். சீரியஸாக வந்து இறங்கடா எப்படி நீ பொம்மையை பார்க்கறதுக்கு நான் டிக்கெட் போட்டு அங்கே வரணுமா போடாடே அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருப்பாரு. ஒரு ஐடியா கொடுத்தேன், உங்களுக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும்னா இங்கே வாங்க, விருப்பம்னா வாங்க. ஆ விருப்பம்னா இங்கே வாங்க, உங்களுக்கு பொம்மையை தேட நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏதோ நான் பார்ட் 10 ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ சக்கு புக்குன்னு 4, 5, 6 முடிச்சுட்டு 10 இங்கே வந்துடுங்க எல்லாரும். நல்லா இருக்கு, உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா